வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். பாபநாசத்தில் குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற கோரி ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மேல்வீதியில் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் எனும் குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற கோரி சமுதாய நல்லிணக்க பேரவை சார்பில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கையில் தேசிய கொடியை ஏந்திய வண்ணம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சமுதாய நல்லிணக்க பேரவை துணைத் தலைவர் வாலன் சுலைமான் வரவேற்பு நிகழ்த்தினார். இதன் தலைவர் எஸ்பிஜே முபாரக் முழு உரையாற்றினார். இதில் அரசியல் சாசனத்தை சீர்குலைக்கும் வகையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்றியுள்ள மத்திய பாஜக அரசை கண்டிப்பதாகவும், மதத்தின் பெயரால் பிளவை ஏற்படுத்தும் முயற்சிகளை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், இலங்கை தமிழ் அகதிகளையும் ரோஹிங்கா அகந்திகளையும் திட்டமிட்டு புறக்கணிக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும், இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சிகளை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் எனவும், குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் கோஷங்களாக எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாபநாசம் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இதற்குண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பாபநாசம் துணை காவல் கண்காணிப்பாளர் நந்தகோபால் தலைமையிலான காவல்துறையினர் சிறப்பாக செய்திருந்தனர்.